அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப் போகிறது என்பதையும் 12 ராசிகளுக்கான இன்றைய நற்பலன்களையும் பார்க்கலாம். இன்று 1/3/2023 சுபக்கிரது வருடம் மாசி மாதம் 17 தேதி புதன்கிழமை. நல்ல நேரம் காலை 9:30 மணி முதல் 10:30 மணி வரை, மாலை 4:30 மணி முதல் 5:30 மணி வரை. சூரிய உதயம் 6:28 சூரிய லக்னம் கும்பம். விசாகம் அனுசம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்டமம். இனி 12 ராசிகளுக்கான இன்றைய நற்பலன்களை பார்க்கலாம். மேசம் ராசி நண்பர்களே, இன்று உங்கள் விருப்பத்திற்கு ஏற்ற முக்கிய முடிவுகளை உங்களால் எடுக்க இயலும். உங்கள் தன்னம்பிக்கை அதிகமாக காணப்படும். நீங்கள் எதையோ சாதித்தது போல உணர்வீங்க. திடமான மனது மற்றும் உறுதியம் காரணமாக இன்று உங்களுடைய ஆரோக்கியம் சிறப்பாக நல்ல முறையில் இருக்கு. நேர்மையான அணுகுமுறை காரணமாக உங்கள் துணையிடத்தில் மகிழ்ச்சியாக இருப்பீங்க. இந்த போக்கின் காரணமாக உறவின் பிணைப்பு வலுப்படக்கூடிய நாளாக இருக்கு. மனம் திறந்து பேசுவதன் மூலம் இருவருக்கும் இடையே இருக்கும் இடைவெளி குறையும். நிதி நிலைமை உங்களுக்கு சாதகமாக இருக்கு. ஊக்கத்தொகை வகையில் உங்களுக்கு பணம் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. உங்கள் சேமிப்பு ஆற்றல் உயரக்கூடிய நாளாக இருக்கு. உங்களின் நேர்மையான அணுகுமுறை காரணமாக உங்கள் துணையுடன் மகிழ்ச்சியாக இருப்பீங்க. இந்த போக்கின் காரணமாக உறவின் பிணைப்பு வலுப்படும். மனம் திறந்து பேசுவதன் மூலம் இருவருக்கும் இடையே நல்ல புரிந்துணர்வு காணப்படும். ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் நல்ல நாளாக அமைத்துக் கொள்ளுங்கள். ரிஷபம் ராசி நண்பர்களே, இன்று கொடுக்கப்பட்ட பணிகளை முடிக்க இயலாத நிலை காணப்படும். பணிகள் அதிகமாக காணப்படுவதே இதற்கு காரணமாக இருக்கு. எனவே பணிகளை திட்டமிட்டு நீங்கள் முறையாக மேற்கொள்ள வேண்டும். உங்கள் துணையிடத்தில் நல்லுறவு காணப்படாது. புரிந்துணர்வின்மை காரணமாக தேவையற்ற கருத்து வேறுபாடுகள் ஏற்படும். இந்த அதிர்ஷ்டம் காரணமாக கை கொடுக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் இருக்கு. இதனால் கூடுதல் பணம் சம்பாதிக்கும் வாய்ப்பை இழப்பீங்க. புதிய பண இழப்புகள் ஏற்பட வாய்ப்பிற்கு எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். வளர்ச்சிக்காக குறைந்து காணப்படக்கூடிய நாள் உங்கள் பணிகளை விரைவாக ஆற்ற இயலாத நிலை ஏற்படும். சோமலும் மந்தத்தன்மையும் ஏற்படக்கூடிய நாளாக இன்றைய நாள் இருக்கு. மிதுனம் ராசி நண்பர்களே, உங்கள் மனதில் இருக்கும் குழப்பம் காரணமாக இன்று சிறிது அமைதியின்மை காணப்படும். நீங்கள் முடிவெடுக்கும் திறனை பாதிக்கக்கூடியதாக இருக்கு. பணிகளை ஆற்றும் பொழுது கவனம் தேவை. இல்லாவிட்டால் தவறுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. உங்கள் துணையிடத்தில் தவறான புரிந்துணர்வு காணப்படும். இதனால் வாக்குவாதங்கள் ஏற்படும். இத்தகைய சூழ்நிலைகளை தவிர்ப்பது நல்லது. பண இழப்பிற்கான வாய்ப்பு உள்ளது. திட்டமிடலின் காரணமாக நீங்கள் சில பிரச்சனைகளை சந்திக்க நேரிடலாம். சுறுசுறுப்பாக இருக்க வேண்டியது நல்லது. உங்களால் சிறந்த ஆரோக்கியத்தை பராமரிக்க இயலாது. தோல் எழுது கண் எரிச்சல் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டியது ரொம்பவே நல்லது. கடகம் ராசி நண்பர்களே, இன்று நீங்கள் உணர்ச்சி வசப்படுவீங்க. இதனால் எதையோ இழந்தது போன்ற உணர்வீங்க. சக பணியாளர்களிடம் இருந்து சில பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்கலாம். காரணமே இல்லாமல் அவர்கள் உங்கள் மீது பழி போடுவாங்க. நீங்கள் கவனமான முறையில் இருக்க வேண்டியது நல்லது. உங்கள் துணையிடத்தில் தேவையற்ற தவறான புரிந்துணர்வு காணப்படும். இதனால் உங்களை மாற்றிக்கொள்ள இயலாத நிலை ஏற்படும். பண இழப்புகள் ஏற்பட வாய்ப்பு இருக்க அதிர்ஷ்டம் குறைந்து காணப்படும். எனவே செலவுகளை நீங்கள் முறையாக திட்டமிட வேண்டியது நல்லது. சிம்மம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமாக இருக்கு. நல்ல மனநிலையில் நீங்கள் இருப்பீங்க. நல்லது நடக்கும் என்ற உணர்வு உங்களிடம் காணப்படும். பணியில் தொழில் சார்ந்த அணுகுமுறையை நீங்கள் மேற்கொள்வீங்க. இந்த போக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தும். உங்கள் துணையிடத்தில் நேர்மையாக நடந்து கொள்வீங்க. இதனால் இருவருக்கும் இடையே நல்ல புரிந்துணர்வு காணப்படும். இன்று உங்களுக்கு ஊக்கத்தொகை போன்ற வகையில் கூடுதல் பணம் காணப்படக்கூடிய நாள். இன்று உங்களுக்கு உற்சாகத்தை ஏற்படுத்தக்கூடிய நாளாக இருக்கு. இதனால் உங்களுடைய ஆரோக்கியம் சிறப்பாக நல்ல முறையில் இருக்கு. ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உங்களிடம் காணப்படும் உற்சாகம் காரணமாக இன்று உங்களுடைய ஆரோக்கியம் நல்ல முறையில் இருக்கு. கன்னி ராசி நண்பர்களே, அமைதியின்மை காரணமாக இன்று உங்களிடம் வாக்குறுதியும் தைரியமும் குறைந்து காணப்படும். இது உங்களின் வளர்ச்சியை பாதிக்கும். உங்கள் இலக்குகளை அடைய நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். தொழிலை பொறுத்தவரை பணியில் சிக்கல்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கும் என்பதால் நீங்கள் கவனமான முறையில் இருக்க வேண்டும். மேலதிகாரிகளின் கவனத்திற்கு செல்ல வாய்ப்பு இருப்பதால் நீங்கள் கவனமாக பணியாற்ற வேண்டும். திருமண வாழ்க்கையை பொறுத்தவரை உங்கள் துணையிடத்தில் தவறான புரிந்துணர்வை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்குது. இதனால் இருவருக்கும் இடையே கருத்து வேறுபாடுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. நிதி நிலைமையை பொறுத்தவரை செலவுகள் அதிகமாக இருக்கும். பணம் இன்று குறைந்து காணப்படும். நீங்கள் முறையாக திட்டமிட வேண்டும். அதிர்ஷ்டம் காணப்படக்கூடிய நாள் பதற்றத்துடன் நீங்கள் காணப்படுவீங்க. எனவே ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் சிறந்த நாளாக அமைத்துக் கொள்ளுங்கள்.
துலாம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்கள் பொறுமை சோதிக்குள்ளாகும் நாளாக இருக்கு. எனவே இன்று சகஜமாக இருக்க வேண்டும். இதன் மூலம் இன்றைய நாளை நீங்கள் சிறப்பாக ஆக்கலாம். பணியிடத்தில் பணிகளை இழக்க வாய்ப்பு இருக்குது. உங்களிடம் நிறைந்து காணப்படக்கூடிய வாய்ப்புகளை நீங்கள் தவிர்ப்பீங்க. திருமண வாழ்க்கையை பொறுத்தவரை உங்கள் துணையிடத்தில் அன்பை நீங்கள் சரியாக புரிந்து கொள்ள மாட்டீங்க. நீங்கள் உங்கள் அன்பில் நேர்மையாக இருந்தாலும் அதனை உங்கள் துணை சரியாக புரிந்து கொள்ள மாட்டாங்க. உங்களால் செலவுகளை கட்டுப்படுத்த இயலாத நிலை ஏற்படலாம். எனவே செலவுகளை கட்டுப்படுத்த வேண்டியது நல்லது. கடன் வாங்குவதற்கு முன்பு நீங்கள் யோசித்து வாங்க வேண்டும். ஒவ்வாமை காரணமாக கண்களில் எரிச்சல் ஏற்பட வாய்ப்பிற்கு தகுந்த மருத்துவ சிகிச்சை மேற்கொள்வது ரொம்பவே நல்லது. ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் சிறந்த நாளாக அமைத்துக் கொள்ளுங்கள். விருச்சிகம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் கடினமாக இருக்கும். உங்களிடம் காணப்படும் பதட்டம், பிரார்த்தனை மற்றும் இறை வழிபாடு சிறந்த பலன்கள் அளிக்கக்கூடியதாக இருக்கு. பணிகள் அதிகமாகவும் நேர்மறை குறைந்ததாகவும் காணப்படும். எனவே உங்களுக்கு பதட்டம் உண்டாகும். எனவே பணிகளை குறித்த நேரத்தில் முடிக்க இயலாத நிலை ஏற்படலாம். உங்கள் துணையிடத்தில் தேவையற்ற வாக்குவாதங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. நீங்கள் அதிகமாக பேச வேண்டாம். கவனமான முறையில் இருக்க வேண்டியது நல்லது. நிதி நிலைமையை பொறுத்தவரை பணம் சம்பாதிக்க வேண்டும் என்கின்ற லட்சியம் உங்களிடம் காணப்படும். பணம் வந்தாலும் தேவையற்ற செலவுகள் காணப்படும். பணத்தை நீங்கள் முறையாக பார்த்து கொள்ள வேண்டும். தனுசு ராசி நண்பர்களே, பக்தியும் பிரார்த்தனையும் உங்களை மகிழ்ச்சியான மனநிலையில் வைத்திருக்க உதவும். இதனால் உங்களுடைய ஆரோக்கியம் சிறப்பாக இருக்குது. நீங்கள் விரைந்து பணியாற்றுவீங்க. கடினமான பணிகளை மேற்கொள்வீங்க. உங்கள் இலக்குகளை அடைந்து நீங்கள் திருப்தி அடைவீங்க. பணியிட சூழல் உங்களுக்கு நல்ல முறையில் இருக்குது. சக பணியாளர்கள் மற்றும் மேலதிகாரிகளின் ஆதரவாக இருப்பாங்க. இன்று முறையான உடற்பயிற்சி மூலம் உங்களுடைய ஆரோக்கியத்தை நீங்கள் முறையாக வைத்திருக்க உதவும். ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டியது ரொம்பவே நல்லது. யோகா மற்றும் தியானம் மேற்கொண்டு இன்றைய நாளை நீங்கள் சிறந்த நாளாக அமைத்துக் கொள்ளுங்கள். மகரம் ராசி நண்பர்களே, எந்த செயலை செய்தாலும் அதனை நீங்கள் பொறுமையுடன் செய்வீங்க. இதனால் உங்கள் வளர்ச்சியும் வெற்றியும் எளிதாக கிடைக்கப்பெறாது. இன்று தொழிலை பொறுத்தவரை பணிகள் அதிகமாக காணப்படும். இன்று குறித்த நேரத்தில் பணிகளை நீங்கள் முடிப்பீங்க. ஊக்கத்தொகையை அதிக ஆற்றலுடன் காணப்படக்கூடிய நாளாக இருக்குது. இதனால் உங்களுடைய ஆரோக்கியம் சிறப்பாக நல்ல முறையில் இருக்குது. அதிக முயற்சி எடுக்க பயன்படுத்தி கொள்ளுங்கள். இதனால் உங்களுடைய ஆரோக்கியத்தில் மேம்படக்கூடிய நாளாய் இன்றைய நாள் அமைகிறது. கும்பம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் சில பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்கும் என்பது வாய்ப்பு இருப்பதால் கவனமான முறையில் பணியாற்ற வேண்டும். சக பணியாளர்கள் மற்றும் மேலதிகாரிகள் நல்லுறவு பராமரிக்க முடியாது. மோதல்கள் ஏற்பட வாய்ப்பிருக்கு. இதனால் சிறிது குழப்பம் ஏற்படும். உங்கள் துணையிடத்தில் நட்பான அணுகுமுறையை மேற்கொள்வது நல்லது. இதனால் நிதிநிலைமை சாதகமாக இருக்காது. அதிகரிக்கும் செலவுகள் காரணமாக நீங்கள் கடன் வாங்க நேரிடலாம். பணத்தை முறையான முறையில் நீங்கள் மேற்கொள்வது நல்லது. மனக்குழப்பம் காரணமாக ஆரோக்கிய குறைபாடுகள் ஏற்பட வாய்ப்பிருக்கு. ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டியது ரொம்பவே நல்லது. மீனம் ராசி நண்பர்களே, இன்று சிக்கல்கள் நிறைந்த நாளாக காணப்படும். வளர்ச்சி குறைந்து காணப்படும். இதனால் இன்று ஏமாற்றங்கள் நிறைந்து காணப்படக்கூடிய நாளாய் இருக்கு. தொழிலை பொறுத்தவரை சக பணியாளர்களுடன் அகந்தை போக்கை காண்பிப்பீங்க. இது உங்கள் வளர்ச்சி மற்றும் கவலையை ஏற்படுத்தக்கூடியதாய் இருக்கு. குறித்த நேரத்தில் நீங்கள் பணிகளை முடித்து சிறிது மேம்படுத்தக்கூடிய நாள். நிதி நிலைமையை பொறுத்தவரை பண இழப்புகள் ஏற்பட வாய்ப்பிருக்கு. பணத்தை கவனமான முறையில் கையாள வேண்டும். சேமிப்பு குறைந்து காணப்படும். நிதி வளர்ச்சி இன்று உங்களுக்கு நல்ல முடிவுகளை எடுக்கக்கூடியதாக இருக்குது. ஆரோக்கிய பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பிருக்கு. உயர் அழுத்தம் ஏற்பட வாய்ப்பிருக்கு. ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டியது ரொம்பவே நல்லது. என்ன நண்பர்களே, 12 ராசிகளுக்கான இன்றைய நற்பலன்கள் பற்றி தெரிஞ்சிருப்பீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதுபோல் தகவலை தெரிஞ்சிக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே.